தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6000 காலிப்பணங்களோட நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலையை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படிங்கறதுனாலையும், இந்த போஸ்டிங்ஸ் நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படிங்கறதுனாலையும் நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் போதும், இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு உங்க சொந்த ஊர்லயே இல்ல உங்க சொந்த மாவட்டத்திலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி மேலும் பல அப்டேட்ஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை டச் பண்ணி நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன பேங்க்லேருந்து நமக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாங்க, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த பேங்க்லாம் நமக்கு வேலை இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவைப்பட்ட பரிச்சயமான வங்கிகள். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த வங்கிகளில் தான் உங்களுக்கான வேலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை இன்னைக்கு ஈவினிங் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக 20 வயசுலேருந்து மேக்ஸிமமாக 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொது பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வயது வரைக்கும், ஓபிசி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாம் ஓபிசிக்கு கீழே வருவீங்க, நீங்கள் 33 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரிங்க, நீங்கள் ஏதோ ஒரு டிகிரியை கரஸ்பாண்டன்ஸ்லேயோ டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை ரெகுலர்லேயோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரிக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க, இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்கன்னு யார் வேணால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ. இந்த ரெண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கிடைக்குங்க. எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடியூட், ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டின்னு 100 கொஸ்டின்னு 100 மார்க்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தாங்க நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ரீசனிங்கு, ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங்கு, ஜென்ரல் லாங்குவேஜு, டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 155 மார்க்குங்க. சரி, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 155 கொஸ்டின்னு 200 மார்க்கு. இது இல்லாமல் லெட்டர் ரைட்டிங் 2 கேட்குறாங்க, 25 மார்க்குங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போத் ஆன்லைன் அண்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஏதாவது ஒன்று தப்பாக எழுதுனீங்கன்னா மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இடத்துல சென்டர்ஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் தைரியமாக எழுதுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எக்ஸாமே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 2 எக்ஸாமினேஷன் இருக்கும்னா, அந்த 2 எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குங்க. அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வேணும், அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே வேணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸும் உண்டுங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கா 175 ரூபாயும், நீங்கள் 850 ரூபா பே பண்ணணும் அதர் கேண்டிடேட்ஸ் அனைவருமே. ஓகே, மொத்தமாக எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6432 வேக்கன்சி இருக்குங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பாருங்கள், எக்ஸாமினேஷனோட சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இந்த 20 சென்டரில் நீங்கள் எங்கே வேணால் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் 3 சென்டர் தாங்க, சென்னை, மதுரை, திருநெல்வேலி. இதில் ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிக்கணுங்க.
இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோட்டோகிராஃபோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃபோட எண்டில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.